நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல. இயல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், கே கே நகர், மதுரை. வணக்கம். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களை பற்றிய செய்திகளை நாம் பல்வேறு சமயங்களில் நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நம்முடைய யூடியூப் ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் சொல்லி கொண்டு வருகிறோம். 63 நாயன்மார்களில் 3 பேர் பெண்ணடியார்கள். ஒருவர் காரைக்கால் அம்மையார், மற்றவர் திலகவதியார், திருநாவுக்கரசருடைய சகோதரியார். மூன்றாம் அவர் யார் என்று கேட்டால், சோழ நாட்டிலே பழையாறையை ஆண்ட சோழ மன்னனின் மகளாக பிறந்த மங்கையர்க்கரசி, பின்னர் பாண்டி நாட்டு மன்னனாகிய கூன்பாண்டியனாக இருந்து மதுரையை ஆட்சி செய்த அந்த மன்னனின் பட்டத்தரசியாக இருந்து பெரும்பெயர் பெற்றவர். நாம் இப்போது காண இருப்பது மங்கையர்க்கரசியாரை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் காண இருக்கிறோம். மங்கையர்க்கரசியாருக்கு என்ன சிறப்பு என்றால், திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடல் வரிகளிலே மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலக்கை மடபாணி என்று பாடியிருக்கிறார். பின்னாடி வந்த சுந்தரர் கூட தன்னுடைய திருத்தொண்டர் தொகையிலே ஒவ்வொரு வரியிலே ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் சொல்லிக்கொண்டே செல்வார். அப்படி சொல்கிற போது, மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்கிற போது, வரிவளையால் மாணிக்கும் அடியேன் என்று ஒரு வழியிலே சொல்கிறார். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற, சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பின்னர் போற்றப்பட்ட மங்கையர்க்கரசியாருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன? சோழ நாட்டிலே பிறந்த இன்னங்கை பாண்டிய நாட்டின் பேரரசியாக இருக்கிறார். பாண்டிய நாட்டுக்கு வந்தபோது சமணர்களுடைய அந்த பெரும் வரவால் பாண்டிய நாடு சைவத்திலிருந்து மாறி சமண மதத்தின் ஆட்சி கீழ் வந்தது போல இருந்தது. காரணம், பாண்டிய மன்னனாகிய அந்த கூன்பாண்டியனே சமணனாக மாறியிருந்தார். இப்போது மன்னன் மாறியதால் பாண்டி நாட்டு மக்களும் சமணர்களாக மாறிவிட்டார்கள். இரண்டு பேர் மட்டும் சமணத்திற்கு சாராமல் சைவத்திலேயே இருந்தார்கள். ஒருவர் பட்டத்தரசியாராகிய மங்கையர்க்கரசியார், மற்றவர் மந்திரியாக இருந்த, தலைமை அமைச்சராக இருந்த மணமேற்குடியிலே பிறந்த குலச்சிறையார். இப்படி பாண்டிய நாடு சமண இருளில் மூழ்கியிருக்கிறதே என்று கவலையடைந்த மங்கையர்க்கரசியார், அக்காலத்திலே எம்பெருமாட்டியாகிய உமையம்மனை இடத்திலே பொற்கிண்ணத்திலே ஞானப்பாலை பெற்று அருந்திய நல்ல பாசுரங்களை, தேவார பாடல்களை பாடி சாதனைகளை செய்து வருகின்ற ஞான குழந்தையாகிய ஞானசம்பந்தரை பற்றி கேள்விப்படுகிறார். அவர் மூலமாக பாண்டி நாட்டில் மீண்டும் சைவத்தை தலைக்கி வைக்கலாம் என்று முடிவெடுக்கிறார். தன்னுடைய அமைச்சரை அழைத்து, நீங்கள் சென்று திருஞான சம்பந்தரை அழைத்து வர வேண்டும் என்கிறார். இதில் ஒரு சிரமம் என்ன என்றால், சமணர்கள் திருநீர் அணிந்தவர்களை பார்த்துவிட்டால் அது தீட்டு என்று கருதி கண்டு முட்டு என்பார்கள். சிவாய நம என்ற சொல்லை கேட்டுவிட்டால் அதுவும் தீட்டு என்று கேட்டு முட்டு என்பார்கள். முட்டு என்றால் தீட்டு, கண்டாலும் தீட்டு, அவர்கள் பேசியதை கேட்டாலும் தீட்டு. இந்த சூழலில் தன்னுடைய கணவர் விரும்பா மாட்டார் என்பதற்காக விபூதியை சந்தனத்தில் கரைத்து பூசிக்கொள்வாராம் மங்கையர்க்கரசியார். குலச்சிறையார் செல்கிறார். திருஞான சம்பந்தர் அப்போது திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யத்திலே திருநாவுக்கரசரோடு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை அழைத்து வரச் செல்கிறார். பாண்டி நாட்டிலே சைவத்தை தலைக்க வைக்க வேண்டும்பதற்காக திருஞான சம்பந்தரம் புறப்பட்டு வருகிறார். அப்படி வந்தவரை வரவேற்க வந்த மங்கையர்க்கரசியார் அவருடைய அழகு கொஞ்சம் குழந்தை வடிவு கண்டு கவலையுற்று, இவர் எப்படி சமணர்களை எதிர்த்து வாதிடப் போகிறார் என்று தாய்மை பண்போடு கலங்கி நின்றாராம். அவருடைய கலக்கத்தை பார்த்த திருஞான சம்பந்தர் அவருடைய உள்ள கருத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய பாடலால் அவருக்கு ஆறுதல் கூறினார். மானின் நேர்வெளி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகேல், பாணல் வாயொரு பால நீங்குவன் என்று நீ பரிவெய்திடேல், ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல இன்னல் சேர், ஈனர்களுக்கு எளியலின் திரு ஆலவாயரன் நிற்கவே என்று சொல்லி, நீ கவலைப்பட வேண்டாம், மான் போன்ற கண்ணுடைய பெண்ணே, நியாயப்படி மீன் போன்ற கண்ணுடைய பெண்ணேன்னு தான் சொல்லியிருக்கணும், ஆனால் மான் போன்ற கண்ணுடைய பெண்ணே என்று மானுக்கு மருண்ட விழிகள் உண்டு. அஞ்சு நிற்கின்ற மங்கையர்க்கரசியாருக்கு ஆறுதலாக சொல்லி திருஞான சம்பந்தர் அங்கே மதுரையிலே எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளிய திருஞான சம்பந்தருக்கு மதுரையிலே என்ன நிகழ்ந்தது? மங்கையர்க்கரசியார்
பின்னர் என்ன சாதனை செய்தார்? சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டு பட்டத்தரசியாக இருக்கின்ற மங்கையர்க்கரசியார், பாண்டி நாடு சமண இருளில் மூழ்கி கிடக்கிறது என்று அதனை மாற்றுவதற்கு சோழ நாட்டிலிருந்து திருஞானசம்பந்தரை தன்னுடைய அமைச்சராகிய குலச்சியரார் மூலம் வரவேற்கிறார். அப்படி வந்த திருஞானசம்பந்தர் மதுரையில் வந்து தங்கியிருக்கிறார் என்பது வரை நாம் முதல் பகுதியிலே பார்த்தோம். இப்போது சமணர்களெல்லாம் ஒன்று கூடி அவர் இருந்த அந்த மடத்திற்கு தீ வைத்து விட்டார்களாம். சமணர்களை கழுவேற்றுகிறார்களே சரியா என்பதை போல ஒரு கேள்வி கேட்கிற போது, அந்த செயல்பாடு நிகழ்ந்ததா என்று தெரியாவிட்டாலும் இந்த இடத்திலே சமணர்கள் திருஞானசம்பந்தரை அழிப்பதற்கான முயற்சியில் இறங்கியதை பார்க்கிறோம். திருஞானசம்பந்தரம் அதிலிருந்து தப்பி வெளியிலே வந்து இந்த நெருப்பு இந்த மடத்தை சூழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் சமணர்கள் மட்டுமில்லை, இதை அனுமதித்த அந்த மன்னனும் தான். எனவே நெருப்பே, நீ சென்று அந்த பாண்டிய மன்னனை பற்றிக்கொள் என்று அனுப்பினாராம். பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று சொன்னவுடன் அந்த நெருப்பானது பாண்டிய மன்னனுடைய உடம்பிலே வெப்பு நோயாக பரவியது. மதுரையிலே இருவர் சொல்லைத்தான் நெருப்பு கேட்டதாக பார்க்கிறோம். ஒருவர் திருஞானசம்பந்தர், மற்றவர் கண்ணகி. மதுரையிலே நெருப்புக்கு ஆணையிடுகிறார். சரி, இங்கே அந்த வெப்பு நோய் வந்தவுடன் மன்னன் துன்பப்பட்டான். அப்போது மங்கையர்க்கரசியார், இப்படி ஒரு குழந்தை வந்திருக்கிறது, அந்த குழந்தையை வைத்து உங்களுக்கு வைத்தியம் செய்யலாம் என்று சொன்னபோது சற்று யோசித்தான் மன்னன். இருப்பினும் உடல் நோவு அவனை வாட்டியது. அப்போது சமணர்கள் அதை மறுத்தார்கள். பரவாயில்லை, வரட்டும், நீங்கள் ஒரு புறம் இருந்து எனக்கு மருத்துவம் பண்ணுங்கள், அவர் ஒரு புறம் இருந்து பண்ணட்டும் என்று சொல்ல திருஞானசம்பந்தர் வந்தார். பாண்டிய மன்னனுடைய படுக்கையில் ஒரு புறம் அமர்ந்து தன்னுடைய பை இதில் இருந்து திருநீற்றை எடுத்தபோது சமணர்கள் தடுத்தார்கள். எதையும் மன்னர் மீது பிரயோகிக்கக்கூடாது என்றவுடன் நல்லது என்று சொல்லிவிட்டு ஒரு பாடலை பாடினார். அதுதான் திருநீற்று பதிகம் என்று நாம் சொல்லுகின்ற, மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் என்கின்ற அந்த பாடலை பாடியவுடன் 10 பாடலில் பாடிவிட்டு அங்கு திருமடப்பள்ளியிலே இருந்த அந்த சாம்பலை விபூதி பிரசாதத்தை எடுத்து உடம்பின் ஒரு புறத்திலே தடவ மன்னனுடைய உடம்பிலே நோய் குறைய முழுவதுமாக நீங்களே எனக்கு வைத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்ல வைத்தியம் செய்து மன்னனை பிழைக்க வைத்த பிறகு இப்போது சமணர்களோடு நேருக்கு நேர் மோத வேண்டிய சூழல் வந்தது. அனல்வாதம் புனல்வாதம் நடந்தது. இரண்டிலும் திருஞானசம்பந்தர் வென்றார். அனல்வாதத்திலே இவரிட்ட அந்த ஓலை தேவாரம் பாடலோடு வந்தது. அது கருகாமல் இருந்தது. சமணர்கள் ஓலை கருகியது. பிறகு வைகை ஆற்று நீரிலே விட்டபோது திருஞானசம்பந்தர் எழுதிய ஏடு எதிர்த்து சென்றது. திருவேடகம் என்ற ஊரிலே அதனை எடுத்து வந்தார் குலச்சரியார். அதில் எழுதியிருந்த பாடலிலே, வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்கதன் புனல் வேந்தனும் ஓங்கு, ஆழ்க தீயதெல்லாம் அறம் நாமே, சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று பாடினார். கூண்பாண்டியனாக இருந்த மன்னன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினான். பிறகு அவன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டதோடு பாண்டி நாட்டிலே சைவம் பயிர் வளர்வதற்கு மழையாக வந்த திருஞானசம்பந்தரை வணங்கினார். அவரை வரவேற்ற பாண்டிய அரசியும் மகிழ்ந்தாள். அவளையும் சேர்த்து திருஞானசம்பந்தர் பாடுகிற போது மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று பாடி அவர்களுக்கு வேண்டிய புகழையெல்லாம் பெருமாறு ஆசீர்வதித்தார். பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டார். மதுரையிலே பாண்டி நாட்டிலே சைவம் தலைக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய மங்கையர்க்கரசியார்தான். தன்னுடைய கணவனுக்கு இருந்த அந்த நோயையும் போக்கி அவன் குண்பாண்டியன் என்ற பெயரை மாற்றி நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றிய பெருமை மங்கையர்க்கரசியாருக்கே உண்டு. இன்றைக்கும் மங்கையர்க்கரசியார் தெய்வ நிலையில் வைத்து போற்றப்படுகின்றார். பாண்டிய மன்னனுடைய பெயரும் அதே போல பெரும் வரவேற்போடு சொல்லப்படுகின்றது. அத்தகைய பெருமை மிகுந்த மங்கையர்க்கரசியாருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பெருமையுடையவர் மங்கையர்க்கரசியார். தொடர்ந்து பெரிய புராணத்தில் வருகின்ற நாயன்மார்களுடைய வரலாற்றை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலோடு சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.